வணக்கம் மக்களே, தமிழகம் முழுவதும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றம், மின்சார வாரியம் வெளியிட்ட புதிய அறிவிப்பு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்போட உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வீடுகளிலுமே மின்சாரம் பயன்படுத்தி தான் வர்றோம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் ஒரு நிமிஷம் கூட மின்சாரம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. கையில எப்படி செல்போன் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறோமோ அதே போல வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் நம்மளால இருக்கவும் முடியாது. இரவானாலும் சரி பகலாலும் சரி நைட்டு உள்ள படுக்க கூட முடியாது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இப்ப மின்சார வாரியம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களாகவே பல அதிரடியான மாற்றங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புளூடூத் மீட்டர் பொருத்த போறோம், அதாவது வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய வேலைகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் எங்கேயுமே பொருத்தப்படல. அப்படி அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டாங்க அப்படின்னா யாருக்குமே மின்சார கட்டணம் அதிகமாக வராது. அதிகமாக வராது அப்படின்னா நம்ம பயன்படுத்துறது கூட அதிகப்படியாக ரீடிங் வந்து தவறான முறையிலோ அல்லது அங்கே வரக்கூடிய ஊழியர்களோ எழுத முடியாத சூழ்நிலை உருவாக்கப்படும். அப்படிங்கிறப்ப எவ்வளவுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோமோ அவ்வளவுக்கு மட்டும் கட்டணங்கள் கட்டினா போதும். அதுவும் உங்கள் மொபைல் மூலமாகவே ஆன்லைன்லேயே கட்டிவிடக்கூடிய அனைத்து வேலைகளுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது தமிழக அரசு அதாவது மின்சார வாரியம் என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருமே உங்கள் மொபைல் நம்பரை மின்சார வாரிய நம்பரோட இணைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இணைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பகுதியில் என்னைக்கு மின்தடை இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளவு கரண்ட் பில் எடுத்திருக்கிறாங்க, எடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து காலையில் உங்கள் மெசேஜ் வந்துடும். இந்த மாதம் நீங்கள் வந்து இவ்வளோ கரண்ட் பில் கட்டணும், இபி பில் கட்டணும், இந்த மின்சார பில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனாம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான தகவலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறத்தில் இருந்தாலுமே நம்ம தமிழகம் முழுவதுமே பழுதடைந்த மீட்டர்களை மாற்றும் பணிகளை மின்சார வாரியம் தொடங்கியிருக்கிறாங்க. மீட்டர் பழுதால் சரியாக கணக்கெடுக்க முடியாமல் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக நுகர்வோர் தரப்பிலிருந்து அதிக அளவில் புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கு. இதையடுத்து தமிழகம் முழுவதுமே நடந்த கணக்கெடுப்பில் 2,06,000 மீட்டர்கள் பழுதடைந்தது தெரிய வந்திருக்கு நண்பா. அதனால் அது தொடர்ந்து பழுதான மீட்டர்களை புறம் மாற்றி புதிய மீட்டர்களை பொறுத்த அரசு தற்போது உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழுதான மீட்டர்கள் மூலமாக மின்சார ரீடிங் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு மீட்டர் இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த மீட்டர் வந்து சுத்தமாக வேலையே செய்யலை. நம்ம 100 யூனிட் தான் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அங்கே போய் கணக்கெடுக்கூட அந்த வேலையில் 200-300 மீட்டர் காட்டுது அப்படின்னு வச்சு அப்போ வந்து நம்ம தான் பணத்தை போட்டு கட்டியாகணும், ஏன்னா மீட்டர் காட்டுது. அப்போ அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக பணத்தை கட்டித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை. இனிமேல் இந்த பிரச்சனையானது வராது. இப்படி பிரச்சனை வரனால தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் 2,06,000 மீட்டர்கள் பக்கம் தற்போது பழுதடைஞ்சிருக்கு, பழைய மீட்டர்களாக இருக்கு அப்படிங்கிறனால அதை பூராமே புதிதாக மாற்றக்கூடிய வேலையை தற்போது மின்சார வாரியம் கையில் எடுத்திருப்பதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்சார ரீடிங் அதாவது பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய வேலைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி மின்சார வாரியம் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவீ மறந்துடாதீங்க.